சிஎஸ்கே அணியின் தலையெழுத்தையே மாற்றியமைக்கக்கூடியதுதான் இன்று நடைபெறும் ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அணிகள் மோதும் போட்டி. இதனால் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு காத்திருக்கும் பேராபத்து. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடர் தொடங்கி சிறப்பாக நடந்து வரும் சமயத்தில் நம்முடைய சிஎஸ்கே ரசிகர்கள் மட்டும் சிறப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சின்னத்தல கம்பேக் கொடுத்தும் இந்தியாவில் வைத்து இந்த முறை ஐபிஎல் நடந்தும் அதே போல முதல் பேட்டிங்கில் கிட்டத்தட்ட 190 ரன்கள் எடுத்தும் கூட முதல் போட்டியிலேயே தோல்வியை தழுவியிருந்தது சிஎஸ்கே அணி. அதற்கு காரணம் பவுலர்களின் தவறுதான் என்று தல தோனியே குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் பவுலர்கள் மட்டும்தான் காரணமா அல்லது தல தோனியின் கேப்டன்சியும் காரணமா என்ற விவாதங்களும் நடந்து வருகிறது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போதோ கடந்த வருட சிஎஸ்கே அணியைப் போலவே இந்த வருடமும் சிஎஸ்கே அணியின் வெற்றி பாதைகளில் மீண்டும் சறுக்கல்கள் ஏற்படலாம் என்ற அச்சத்தை முதல் போட்டியிலேயே தெரிவித்துவிட்டது சிஎஸ்கே அணி. ஆகையால் அப்படி பார்த்தால் ஒருவேளை சென்ற முறை போலவே லீக் சுற்றின் கடைசி சமயத்தில் ரன் ரேட்டின் அடிப்படையிலேயே பிளே ஆஃபுக்குள் நுழைய முடியும் என்ற நிலைமை நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஏற்படலாம். ஒருவேளை அப்படி நடந்தால் அதற்கான தலையெழுத்தை மாற்றியமைக்கக்கூடியதுதான் இன்று நடைபெறும் ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மோதும் போட்டி. ஆமாங்க, இன்றைய போட்டியில் ஆர்சிபி அணிதான் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமில்லாமல் இனி நடைபெறும் போட்டிகளில் ஏற்கனவே வெற்றி பெற்ற அணிகள்தான் மீண்டும் மீண்டும் அதிகபட்சமாக வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் குறிப்பிட்ட இரண்டு அணிகளை தவிர மற்ற அணிகள் அனைத்தும் ரன் ரேட்டில் குறைவாக இருக்க நேரிடும். அப்படி இருந்தால்தான் ஒருவேளை பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்வதற்கு சிஎஸ்கே அணிக்கு ரன் ரேட் தேவைப்பட்டாலும் அப்போது அது ஒரு பெரும் பிரச்சனையாக சிஎஸ்கே அணிக்கு இருக்காது. ஆகையால் இன்றைய போட்டியில் புள்ளிப்பட்டியல் ரன் ரேட்டின் படி ஆர்சிபி அணி வெற்றி பெறுவதே சிஎஸ்கே அணிக்கு பிளஸ் பாயிண்டாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருடமும் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைய சிஎஸ்கே அணிக்கு புள்ளிப்பட்டியலில் ரன் ரேட் என்பது ஒரு முக்கிய அங்கமாக மாறுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.